வணக்கம். அதிகமா வந்து உடல் எடையால அவஸ்தப்படுவாங்க. உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நிறைய வழிமுறைகளை வந்து பின்பற்றுவாங்க. அதே மாதிரி 48 மணி நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து 3 கிலோ எடை வரை குறைக்க வேணுமா? அப்ப இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க உடல் எடையை வந்து குறைச்சிடலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, அது எப்படி தயாரிக்கணும், அது எப்படி குடிக்கணும், அதை பத்தி என்ன விரிவா தெரிஞ்சுக்கலாம். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையா, அது இல்லாம கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து அன்றாட சாப்பிடறதுனாலதான் ஒருவரோட உடல் உயரத்துக்கு வந்து தங்களோட உயரத்திற்கு ஏற்ற எடையுடன் இல்லாம உடல் பருமனால வந்து அவஸ்தப்படுறாங்க. உடல் பருமன் வந்து கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற வந்து பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க உள்ளாயிடுறாங்க. அதனால இந்த பெரும் பிரச்சனையில இருந்து விடுபடணும். பலரும் நன்றாக உடற்பயிற்சி, டயட் போன்றவற்றை மேற்கொண்டு வராங்க. ஆனா வெறும் உடற்பயிற்சியும் டயட்டும் அனைவருக்குமே வந்து நல்ல பலனை தராது என்று எதிர்பார்க்க முடியாது. அதனால சிலருக்கு வந்து நல்ல மாற்றத்தை காட்டிலும் இன்னும் சில கொழுப்புகளை கரைக்கிற, மெட்டாபாலிசத்தை தூண்டுற சில பானங்களை வந்து அவசியமா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட உடல் எடையை வந்து குறைச்சிடலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுற எத்தனையோ பானங்களை வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி பானத்தை வந்து குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாம இதர நம்ம உடல்நல பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இது உதவி செய்யும். வாங்க அந்த பானத்தை பத்தி இன்னும் என்னென்ன அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த பானத்தை வந்து முக்கிய மூலப்பொருளா வந்து தக்காளி வந்து லைகோபைன் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. உடல்ல இருக்கிற வெப்பநிலையை வந்து மேம்படுத்தி கொழுப்புகளை கரைக்கிற பணியை வந்து அது வேகமா செய்யும். அந்த பானத்தை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு தெரியுமா? தண்ணீர் 500 மில்லி, பூண்டு கற்கள் வந்து 4, தக்காளி 4 to 5, எலுமிச்சை சாறு 6 டேபிள்ஸ்பூன், ஐஸ் கட்டி 6. அந்த பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா அந்த பொருள்கள் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த பானம் தயாராயிடும். அந்த பானத்தை எப்படி குடிக்கணும் அப்படின்னா காலையில உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு, உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். இதனால உடல்ல இருக்கிற மெட்டாபாலிசத்தை வந்து அது தூண்டும். அந்த பானத்தை வந்து பகல் நேரத்திலையும் குடிக்கலாம். குறிப்பா வந்து இந்த பானத்தை குடிக்கும் போது சிறிய அளவுல தானியம், காய்கறி மற்றும் சர்க்கரை சேர்க்காத கிரீன் டீ போன்றவற்றை அதிகமா எடுத்துக்கணும். இதனால இன்னும் சிறப்பான பலனை வந்து நம்ம அதிகமா பார்க்க முடியும். நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.